பீரங்கி, சிரிப்பு மருந்து. அண்ணன் சிங்கம்புலி அவர்களை உற்சாக கர ஓசையுடன் அழைக்கிறோம். சிங்கம்புலி அண்ணன் அவர்களை. குட் ஈவினிங். Each other day, I look so many various different parks. But I don't know about this park. But this park holds my heart, holds my large place in my heart. நீங்கள் தான் பார்க்குங்கன்னு வைப்பையில், இங்கிலீஷில் வைப்பையில். நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது. நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பார்க்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த படத்தில் நான் நடிக்கலை. பட்டு கண்ணன், என் கண்ணன், கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன். அவர் வந்து எங்களோட அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே பழக்கம். நீங்கள் வாங்க, தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கண்டிப்பாக வரேன்னு. விசிஆரில் ஷூட்டிங்கில் இருந்தேன், நான் வந்தேன். இன்றைக்கி வீட்டில் இருந்தேன், காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார், எல்லாம் வந்தார். ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா, நீங்கள் வரேன்னு சொன்னீங்களாமே, நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு. என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார், அவர் நீ வரேன்னு சொன்னாமே, நீ வரையாமே அப்படின்னா, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை உடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது. நான் வரணும். யார் யார் வரா? உதயகுமார் அண்ணா வர்றாரு, பேரரசு அண்ணா வர்றாரு. சரி, நம்மளும் போயிடுவோம். தமன் கூட நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சேது பூமின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் இருந்தேன். அதில் வந்து டிஎஸ் பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாலையெல்லாம் நடிச்சிருந்தார். அவரே சொன்னார், ஜூனியர் பாலையானேன்னு சொன்னார், அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா, பாலையா சாரோட இருக்குடா, என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு. அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சேன். தமன் யாருங்கிறீங்க? அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்கே அவன் 4.5 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன், தம்பி. அப்பயே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்த பையன், பெரிய போஸ்ட்டில் இருந்தாப்புல ஏர்லைன்ஸில், ஃபாரினில், எமிரேட்ஸில், அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்க்குறேன், ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு. திடீர்னு பார்க்குறேன், என்ன தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னா, ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறேன், பார்க்கில் பறக்க வர்றாரு. உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்ப்பா, நீ கவலையப்படாத. இந்த சினிமா நீ கவலையப்படாத. நீ வாட்டுக்கு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. நிறையா படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்து 42 வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டாரானவர் எம்ஜிஆர். ஒரே படத்தில் பராசயத்தில் நடித்து சூப்பர் ஸ்டாரானவர் சிவாச்சார். 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. சினிமா யார் யார் கொடுக்க முடியுங்க? என்னை மாதிரி முடி இல்லாதவனுக்கு கொடுக்கும், நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்கெல்லாம் கொடுக்கும், புரியுங்களா? அதனால் நீ எல்லாம் அழக, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன், நான் பார்த்த மாதிரியே இருக்க, குண்டா இல்லை, எது வேணாலும் இல்லை. ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட்டு, ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு, பேரசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்க. இந்த படம் இல்லை, இந்த படம் இல்லை, அதை ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு. ஒரு படம் வரும், அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம். உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும், சினிமா செய்யும். ஓகே. அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி, செகண்ட் ஹாஃபில் வயிற்று வலியா, வயிற்று வலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி. சார் சொன்னார், நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன், இவராக இருந்தேன், அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? என் ரிலேஷன், எங்கள் ரிலேஷன் ஒருத்தர், எங்கள் அண்ணன் ஆண்டாக்டரு, அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார்,
அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன், அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போவேன் தெரியுமா உங்களுக்கு, 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன், ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன். உள்ளே லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான், அயனவரத்தில் மடிப்பாக்கத்தில். சுதந்திரத்துக்காக போராட வந்தேன், சினிமாவில் சினிமா எனக்கு வேணும்ல, அதுக்காகத்தான் நான் வந்தேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அவ்வளோதானே. ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை, செகண்ட் ஹாஃபுக்கு ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே. உனக்கு பாரு, உன் காசு உனக்குன்னு ஒரு டாக்டர் முருகன், உங்கள் காசில் ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார், நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசானா விழுவும் பாரு, உனக்கு மட்டியே விழுகாது. ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க, இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும், நல்லது இருக்கும். எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார், எங்கள் அண்ணன் மக டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக, ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அண்ணன் மக, எனக்கு அவர் அண்ணன் தானே, எங்கள் பெரிய மாமா அவர் பாலா டாக்டரு, இவர் வந்து உட்கார்பா உட்கார்பா. அந்த பொண்ணு நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன், சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு, சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க, பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கு. இந்த படத்தை இது தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அது பண்ணணும், டைரக்டர் நிறையா படம் பண்ணணும், பாட்டு எழுதினவர் சூப்பர், அவரை தான் எல்லோரையும் பேசியாச்சு. நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்கோங்க, ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன் டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன், இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சுட்டு ஓடி போயிடுச்சு அப்படியா? அப்புறம் இல்லைண்ணே இருந்துச்சுன்னே அது வந்து உங்க கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியும், எப்போ பாரு ஜோடியே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நானும் அந்த பொண்ணும் நடிக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு அந்த பொண்ணும் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம், அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன், பாட்டு தூங்க ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அஸ்டன் டாக்டர் உத்து பார்த்துட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடி, சார் அவர் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார்னு குழந்தைய போட்டாங்க, சரின்னு சொல்லி இங்கிட்டு போட்டேன், சார் அந்த இன்னொரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதையும் தூக்கி நடுவில் போட்டுறாங்க, நடுவில் போட்டாங்க, நான் ஹீரோயினியை பைனாக்குள்ளார பார்க்குறேன், இதை என் எனக்கு பேரா போட்டாங்க பைனாக்குள்ள பாருங்க, அங்கே படுத்துருக்கு அங்கே தூங்குது. இல்லை 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 இல்லைண்ணே அவனை நான் பார்த்துக்கிறேன். ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும், ஒரு நல்ல ப்ளஷன்ட் ஒரு ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 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 ஒரு இருக்குது ஸ்வேதாக்கு, அது கடவுளோட வரம், அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும். அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாலாவும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும். இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸ்லையும் எல்லாமே வரணும். ஒரு தமன் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன், அப்போ நேராக காரில் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு, எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புளி அப்படின்னாரு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட் புறத்தில், வாசன் ஹவுஸ் போனோம், வாசன் ஹவுஸ் பிடிச்சிட்டாங்க,
ஆசனம் போகிறேன்னா, இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க, ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வாங்கினு சரின்னு சொல்லி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எட்டு வந்தான். என்னடாண்ணா ஏறா ஏறா ஏறி 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 ஆகியா அது வந்து என்ன பெட்டியில் இருக்கவனா திறந்து காமிச்சா உள்ள ஒரு பொம்மன் ஏரிய நாய் உட்காந்துருந்து. இது என்னையான்னு கேட்டேன். அதான் சார் இது அம்மாவுக்கு ஐன்கோனில் நடித்த மாதிரி ஜிக்ஸித் மடியில் உட்காந்துருந்த நாய், சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய். அப்படியா உக்காரியா உக்காரியான்ட்டு போனோம், திருப்பி போயிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது, சார் சார் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்கினாங்க. இந்த ஆர்டிஸ்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வாங்கன்னு. நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி அப்போ ஜிபே கிடையாது, ஒன்று ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன். நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டான். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் வர்றாரு, அவ்வளோன்னு குழச்சிருச்சு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். என்னடா நாய் கூட்டு போகிற வண்டி இல்லையாடா நீ ஏத்துறீங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கு நான் சாங்ஸ்க்கு ஏன் கத்துறாரு. ஐயா 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 வாங்க, 8 மணி ஆச்சு வாங்க, எப்போலாம் எப்போலாம் ஏன் கெஞ்சுறேன், இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோடனே, நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தானே ஸ்டாண்டர்ட், நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது, நான் கெஞ்சுறேன் நீ போனேன்னு ஆட்டோ காசு இல்லை என்னை வாங்கினேன் நான் சொன்னேன் முன்னாடி உட்காந்துருக்கேன் எனக்கு வரவே கூடாதுனார். கார் கதனா நீ மூட்டார். நான் சொன்னேன் இந்த அம்பாசரில் காக்கா போகலாம் நாய் போகலாம் சிங்கம் புலி வரக்கூடாதான்னு. காக்கா போகலாம் நாய் போகலாம் சிங்கம் புலி வரக்கூடாதா அப்படின்னு. எங்கள் கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்தால், எவ்வளோ பெரிய ஆள் கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரால் நடித்தார் பாருங்க, போர்லேயே ரெண்டு வகை உண்டு, ஒன்று வைக்க போர் ஒன்று அக்க போர்னாரு பாருங்க, போர்லேயே ரெண்டு வகையும் உண்டு, ஒன்று வைக்க போகிற ஒன்று அக்க போகிற அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி உன்புத்தாரில் லூஸாக நடித்தது. அந்த அவ்வளோ பெரிய அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கட்டி பிடிச்சி நல்லா பேசிட்டடா சிங்கம்புலி வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார். நான் படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் சென்சா பண்ண என்னடா லூஸ்தனமாக பண்ணிட்டேன். நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன் சொன்னாங்க, இல்லை நான் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னாங்க. 6 ரெஸ்டன் டைரக்டர் ஒரு ரூம் வீட்டில் இருப்போம், முடிக்க போகிறேன் 6 ரெஸ்டன் டைரக்டர் ஒரு வீட்டில் இருப்போம், எல்லா பேரும் வேலை, பிவாசு உதயகுமார் சார் எல்லோரும் அவங்கவுங்கிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா பேர் காரு வந்தோன்னே மாப்பிள்ளை ஓங்கார் வந்துச்சு, நீ போடான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை உடப்பேன். அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்கு நான் ஒரு மென்டல், நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும், நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு வந்திருக்கு. அப்போ போயில் எல்லா பேரும் போயிட்டு வராங்கன்னா எல்லா அசிஸ்டண்டாக போகிறேன், ஃப்ரம் தான் அசிஸ்டண்டாக இப்போ இருக்கேன், 2 ரூபா 3 ரூபா சம்பளம் வாங்குறேன், பெரிய டைரக்டர் இருக்கேன். அவன் போகையில் எல்லாம் 10 ரூபா இருப்பேன், சிம்பி ஒரு சாயந்தரம் வந்துடும் அந்த 10 ரூபா, ஏன்னா 10 ரூபா போயிடுச்சு சார் சரான்னு 10 ரூபா மொத்தம் 50 ரூபா 60 ரூபா வரும். அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு கொஞ்சம் மலை சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி இப்படி இப்படி அந்த 50 ரூபா 60 ரூபா அதுக்கும் சாயந்தரம் வந்துடுவாங்க. அப்புறம் மேலே ஏதாவது சாப்பாடு வாங்கி விடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, தினமும் வேலைக்கு போகிறவன்லாம் அறிவாளி கிடையாது, ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவங்களாம் அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கவங்களாம் முட்டால் கிடையாதுரா, தைரியமாக இருந்துமாய். அதைத்தான் இன்றைக்கி இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேர்த்துக்கு சொல்கிறேன், என் சொந்தங்களே உயிர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது, உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது, வாய்ப்பு வரப்போகுது, அதுக்காக ரெடியாக இருங்க, ரெடியாக இருங்க. நான் ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு படம் பார்க்குறேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஐ லவ் த ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல, மண் கீழே இடக்குற மண், அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான். அவனோட சொந்த விளைநிலம், அவனோட விளைநிலம் விவசாயம் பண்ணலை, அந்த மண் எடுத்து சொல்லுவான், இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க. அதனால் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த கதாநாயகியாக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும், இங்கே இருக்க எடிட்டராகட்டும், இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையில் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் போய்கிட்டே இரு, திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, துரோகம் பண்ணாத, உனக்கு வரும்டா வாழ்க்கை, உனக்கு ஒரு நாள் வரும்.
இந்த சினிமாவில் கெட்டது பூரா பக்கத்தில் இருக்கும், கெட்டது பூரா பக்கத்தில் இருக்கும். எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க. விச் ஒன் இஸ் பெஸ்ட், சூஸிங் வாய்ஸ்லி. எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க. கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும், போய்கிட்டே இருக்கணும். சினிமா கறப்பதல்ல, கற்பனை சுரப்பது. அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரும் பார்க்கல, ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர், இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்டர், அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ப்ளஷண்ட்டாக இருங்க. நன்றி, நன்றி, நன்றி. இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு விஷயம் அங்கே நடக்கணும். நம்ம டப்பிங் போவோம், டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம். ஏ எங்கடா படம், அண்ணே கொஞ்சம் லவுட்ரா, அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச, அண்ணே கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும். ஆ அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில். அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா, பாட்டு பாடுவேன். அப்படின்னு பாடுவேன். அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்னை சூப்பராக பாடுறீங்கன்னேன்னு எவனாவது சொல்லிடுவானான்னு ஏங்குவேன். அந்த டைரக்டரு என்னே என்னே நல்லா பாடுறீங்களேண்ணே இந்த பாட, இந்த பாட்டில் ஒரு தொகையரவனாக பாடிடுறீங்களா அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான்னு ஏங்குவேன். எவனா டபுன் கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன். புரியுங்களா உங்களுக்கு? அண்ணன் பாட்டே இருக்கும் கொண்டு வந்து நான் அண்ணன் பாட்டு சின்ன குண்டெல்லாம் படத்தில் நான் அதெல்லாம் பாடுவேன் நான். ஆனால் ஒவ்வொரு பயிலும் சொல்லவே மாட்டுறாங்க. நான் இடையில காட்டணும் ஓஹோ அப்படின்னு நிறைய பாடுவேன். ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டண்ட் ஒரு நம்ம டச் அப் பையன் கூட்டு போயிட்டேன். வாடா எங்கே நான் வாடா டப்பிங் போகிறேன். நான் எதுக்கு டப்பிங், வாடா நான் இங்கே டப் பண்ணுவேன், நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணா, அங்கே என்ன சொல்கிறாங்க எங்கே மட்டும் என்கிட்ட சொல்லு. ஓகே அங்கே போய் நின்றான், டப்பி நடந்துச்சு, பேசினேன். இன் பிட்வீனில் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே அண்ணே ரெடினே ரெடினே போலாம்னே அப்படின்பா. என்னடா கட் பண்ணுறாங்க. அடுத்து தம் தம் நம் தம் அண்ணே போலாம்னே போலாம்னே உயிரே உயிர் அண்ணே அண்ணே வளர ரெடி போலாம்னே போலாம். சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க. வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சு வச்சு போயிட்டே இருக்கு. தம்பி எப்படுற சூப்பராக பண்ணிட்டேங்களே டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும். நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே, நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அஸ்டண்டர்ட் ஐயோன்னாருண்ணே. நான் கிடக்கா அஸ்டண்டர்ட் லூஸ் பட அவெல்லாம் டைரக்டர் ஆக மாட்டேன் விட்றா. இது இன்ஜினியர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு நான் தாண்டா இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தேட்டரில் போட்டாங்க. டைரக்டர் என்ன சொன்னான், அந்தாள் என்ன சொன்னார், அண்ணே விட்டா எப்படியாவது ஏட்டி முட்டியாக பாட்டிக்கிற பாரு சீக்கிரம் முடிங்கன்னா சார். அப்படி ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கொளுத்தி போடுவேன், ஓடி போயிடல. இப்போ அவன் டச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறான், அவனை அப்படியே பார்ப்பேன் மோரட்டோட மோரக்கட்ட. அவன் என்கிட்ட சங்கீத காதி அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல, அவன் ரிங் டோனா வச்சிருக்கான். எங்கடா இருக்க சங்கீத ஜாதி டே அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை, நம்ம படாத அசிங்கமா. நீ என்ன என்ன அசிங்கப்படுத்துறது, நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்றேன். அன்பு அன்பு கடையில் ஹோட்டல் வச்சிருப்பாப்ல நைட்டு போய் நைட்டு 11 மணிக்கு அது ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல. வங்க நீங்கள் டயட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் எனக்கு அதே சந்தோஷம். நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க, அந்த 3 பேரை கூட்டுவாங்க அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காகவே உட்காந்துருப்பார். உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும். சரி
நீங்களும் கர்ண கொடூரமாக இருக்கும், கொஞ்சம் ரெடியாக இருங்க. எல்லா பாட்டுமா நல்லாயிருக்கும், நம்ம பாட்டும் கேள். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் இல்லை என்னாதமேவா. போதும் நினைக்கிறேன். அதே இன்னொன்று சொல்ல மாட்டேன், இப்படி நம்ம வேற லாங்குவேஜ் நல்லா பெங்களூர்ல இன்ஜினியரிங் நான் படித்தேன், நான் பெங்களூர்ல இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் நான் படித்தேன், நான் இன்ஜினியரிங் பெங்களூர்ல தான் படித்தேன். நான் பன்னார்கட்டை ரோட்டில் நேஷனல் பார்க் ரோட்டில், நேஷனல் பார்க்கில் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவில் படித்தேன். உங்கள் பேர் என்னப்பா? நீ பேசின 4 வருஷம் எனக்கு 4 வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது. முந்து ஓகியுமே முன்னாடி போமே, ஏன்னா பஸ்ஸில் போகிறோம்ல, அது மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு கொடுப்புன்னு இல்லை, எனக்கு கொடுப்புன்னு இல்லை தான் சொல்லணும் அது. ஓகே, அது ஆனால் இந்த பொண்ணு அவ்வளோ பேசுதே. ஓகே வாங்கப்பா, நல்லா வாங்க, நல்லா நடிங்க, பெரிய புகழோடு எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருங்க. ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும், இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், அதை அவர் மறந்துடக்கூடாது. நன்றி நன்றி நன்றி.